அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அட்சலக்கண பத்ததி ஜோடர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அட்சய தகவலை நம்ம பதிவிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னா பார்ப்போம். பொதுவாகவே நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா முழுவதிலும் இருந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஜம்மு அங்கே பிறந்த ஒரு நபருடைய இந்த ஜாதகம் திருமணத்திற்காக கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது நான் என்ன சொன்னேன், அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு இதில் பார்ப்போம். சரிங்களா? அதாவது இவங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிற வளரும் லக்னம் இப்போ எங்கே போகுதுன்னா மிதுனத்தில் போகுது. இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னா திருவாதிரை இரண்டு. திருவாதிரை இரண்டு அப்படின்னால நவாம்ச புள்ளி அட்டமத்தில் போகும், அதாவது இங்கே போகும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது வந்து திருவாதிரை அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கும். திருவாதிரை ஒன்று, திருவாதிரை ரெண்டு, திருவாதிரை மூணு, திருவாதிரை நாலுங்கிறது இப்படி ஆரம்பிக்கும். அப்படின்னா திருவாதிரை ரெண்டுங்கிறது நவாம்ச புள்ளி எங்கே காமிக்கும், இந்த அட்சலக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற அஷ்டமத்தில் போய் காமிக்கும். அப்படி இருக்கிறனால ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஜாதகருக்கு விதி உண்டு. இது ஒரு பெண் ஜாதகம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நான் ஜாதகத்தை பற்றின என்ன எடுத்தேன் அப்படின்னோம்னா இந்த அட்சலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற யாருனா சுக்கரன், பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவரும் சுக்கரன் தான். அவர் எங்கே இருக்காருன்னா இந்த எட்டு அப்படின்னு அட்டமஸ்தானத்தில் இருக்கனால பெண் ஏதேனும் காதல் வயப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்ட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்டமம் அப்படிங்கிற இடம் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை காமிக்கும். சரிங்களா? அப்படின்னா இந்த கர்ப்பப்பை சார்ந்த ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்ன காரணம்னா இந்த பன்னிரெண்டு அப்படிங்கிற இந்த விரையாதிபதியாகவும் யார் வர்றா, சுக்கரனாகவே வர்றாரு. அவர் எங்கே இருக்கார், எட்டு அப்படிங்கிற இடத்துனால இதாக ஏதாவது கர்ப்பப்பை சார்ந்த உடல் உபாதைகள் தவிர பாப்பாக்கு இருக்கானா இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அட்சலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் எங்கே இருக்கார், இந்த அட்சலக்கணத்துக்கு நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துல சம்மந்தப்படுறாங்க. அப்படின்னா தாய்க்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன இது, அட்சலக்கணத்தில் பாயிண்ட் தெளிவாக வருமே அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்தது. இதுதான் கேட்டேன். அப்போ நான் பாப்பாவுக்கு வேறு எதுவும் தொந்தரவுகள் மனம் இருக்கும் அப்படி சம்மந்தமான ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு, அதனாலயே பாப்பா நல்லா இருக்காங்களே அப்படிங்கிறப்ப அட்சலக்கண பத்திய ஜோட முறையில் எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு பொதுடமூர்த்தி ஐயா வந்து மேல்நிலை வகுப்பில் என்னென்ன பாவங்கள் என்னென்ன மாதிரி இடத்துல எப்படி இருந்தால் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது பாப்பா ஏதேனும் கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்கு எதுவும் போய் வர்றாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாங்க. இல்லைங்க, லவ் இல்லை, கர்ப்பப்பை சார்ந்த உடல் உபாதை இல்லை. சரிங்களா? தாய்க்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கானா இல்லை. ஆனால் ஸ்டேஷன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கானா ஆமாம் அப்படின்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்மணிக்கு தகப்பனார் முக்தி ஆகிட்டாங்க. சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைக்கும் பொழுது தந்தையின் தம்பி, நல்லா கேளுங்க, ஏழு எட்டு ஒம்பது, தந்தை தந்தையின் தம்பி ஒன்று ரெண்டு மூணு. இவர் யார், செவ்வாயிராரா? இந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னா இந்த அட்சலக்கணத்துக்கு நான்காம் இடம் அப்படிங்கிற இந்த ஜாதகின் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ஒரு பிரச்சனையில் எழுப்புறாரு. ஏன்னா இவர் வந்து ஏஎல்பி சித்தப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இவருக்கு எட்டாம் இடம் என்ன, செவ்வாயா? இந்த செவ்வாய் எங்கே இருக்காரு, இங்கே நாளில் இருக்காரா? அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, சொத்துக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் இந்த பிள்ளைக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்துன்னு பேரில் அவங்க கேஸ் போடுறாங்க. அப்படி போகிறனால இந்த ஜாதகி கோர்ட்டு கேஸுக்கு போய் விடுறாங்க. நல்லா கேளுங்க, அப்படி இருக்கனால எட்டுங்கிறது கோர்ட் கேஸ் ஒம்பது வழக்குங்களா? சரிங்களா? இந்த எட்டாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி சுக்கரன் போய் உட்கார்றாரா? இந்த ஐந்தாம் அதிபதி சுக்கரன் எட்டில் இருக்காரா? அப்புறம் இந்த பிள்ளைக்கு தான் பருவத்தில் கல்யாண திருமண வயதில் இருக்கிற இந்த பெண்ணு தன்னையும் கோர்ட்டு கேஸ் ஒம்பது வழக்கு இழுக்கிறாங்களே, நம்மளும் போய் கோர்ட்டில் ஆஜராகி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கே அப்படிங்கிற மனக்கலக்கத்தில் இருக்காங்கங்கிறத அவங்க சொன்னாங்க. உன்னை நான் என்ன சொன்னேன், ஏம்மா முதல்ல உங்கள் சித்தப்பா கையெடுத்து கும்பிடுங்கம்மான்னு, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. என்ன காரணம்னா பகைவனுக்கும் நன்றி செய் அப்படிங்கிறது நம்ம தமிழ் பண்பாடு. ஏன் இவங்க சித்தப்பா கோர்ட்டில் கேஸ் போடலைன்னா இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்கும், லவ் சார்ந்த பிரச்சனை இருக்கும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனை இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வரும்னு இருக்கு. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த பிள்ளை செய்த நல்வினையின் காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனைக்கு, ஏதோ ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்த கோர்ட்டில் வின்னிங் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா
இந்த சந்திரன் அப்படிங்கிற இவர் இரண்டாம் அதிபதி, சரிங்களா, இவர் இந்த நாளில் இருக்கார். அப்படி இருக்கிறனால எந்த ஒரு கோர்ட் கேஸ் வம்புலக்காக இருந்தாலும் இந்த பிள்ளை வின்னிங் அடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு சந்தோஷம். அதனால் ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கிறாரு அப்படின்னுமே காதல் வந்துருமோ அப்படின்னு நம்ம வந்து திருமண பருவத்துக்கு வந்திருக்காங்க. நவாம்ச புள்ளி அட்டமத்தில் போகுது. அப்போனா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு வருது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு, பகைவனுக்கும் நன்றி செய் அப்படிங்கிற போல் சொல்கிறாரு. அதான் நான் என்ன சொன்னேன், அடுத்த தடவை கோர்ட்டு கேஸ் போகும்பொழுது உங்கள் சித்தப்பா எதிர்த்து வந்தாருன்னா சித்தப்பா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா சித்தப்பாங்கிற அந்த ஒரு காரகத்துவம் நம்மளை கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு இந்த ஜாதகம் உணர்த்துது. இப்படி எளிய வகை ஜோட முறையாக இருப்பது எங்களுடைய அச்சலக்கண பதிவு ஜோட முறை அப்படிங்கிறத இதில் நான் பதிவுறேன். நம்மளை சேனல்ஸில் நிறையா வீடியோஸ் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, முடிஞ்சால் இருக்காது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல தான் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியருக்கும் மூத்தகுமாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். பகைவனுக்கும் நன்றி செய்யும்.